வேலூரில் நடைபெற்ற தேர்தலின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சாமுவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சாமுவேல், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. அபிராமி, அதாவது நேற்று ஆகஸ்ட் 5ஆம் தேதியான நேற்று வேலூர் மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவு மொத்தம் 553 வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவானது, அதாவது மொத்தம் 3732 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 2999 விவிபேட் இயந்திரங்களும் அது வாக்கு எண்ணிக்கை மையமான வாலாஜாவில் உள்ள ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்ட இந்த இயந்திரங்களுக்கு அது மாவட்ட ஆட்சியரும் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அனைத்து கட்சி முகவர்கள் முன்னிலையிலும் இங்கே வைக்கப்பட்டுள்ள இந்த பொறியியல் கல்லூரியில் இந்த இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது, அதாவது பாதுகாப்பான அறையில் இந்த இயந்திரங்களானது வைக்கப்பட்டு அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல வருகின்ற 9ஆம் தேதி இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ள நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கைக்காக இப்ப அங்கு 3 அடுக்கு காவல்துறை பாதுகாப்பு ஆனது போடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழக காவல்துறையினரும் துணை ராணுவத்துறையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவார்கள் எனவும் தெரிய வருகிறது. அந்த கல்லூரி வளாகம் முழுவதும் தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டு உள்ளது. அதே போல 24 மணி நேரமும் அப்பகுதியை கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமராக்களும் பொருத்தி இந்த கவுண்டிங் சென்டர்ல வந்து கண்காணிக்கக்கூடிய பணிகளிலும் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல வருகின்ற 9ஆம் தேதி 7 மணி அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது துவங்கப்படும் எனவும் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்படுகிறது. வேலூர் தேர்தலில் பயன்படுத்திய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் நேரில் ஆய்வு செய்தார். இது குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி சாம்புவே. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.